ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக நமக்கு நாம் செய்யக்கூடிய தொழிலின் அடிப்படையில் சில தொந்தரவுகள், ஆக்குபேஷனல் டிசார்டர், இதை பற்றி ஏற்கனவே சில பகுதிகளில் நாம் பார்த்துருக்குறோம். அதில் அதிகமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனை கழுத்து புடனி வலி, தோல் வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, இதுதான் ரொம்ப அடிக்கடி நாம் பார்க்கக்கூடிய பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு ஏதாவது வழி இருக்கா? எத்தனையோ ஆசனங்கள் அதில் செய்யலாம், ஆனால் கொஞ்சம் கூடுதலான வலி இருக்குன்னா நேரடியாக ஆசனங்களுக்கு போக முடியாது. அதுக்கு என்ன வழி அப்படின்னா, சில எளிமையான சுவாசத்தோடு சம்பந்தப்பட்ட உடல் அசைவு பயிற்சிகள், அதாவது ஃபிசியோதெரப்பியில் பண்ணுறாங்க இல்லையா, அந்த பயிற்சியிலேயே சுவாசத்தை சம்பந்தப்படுத்தி செய்கிறது. அப்படி செஞ்சு உடலுடைய இறுக்கத்தை குறைச்சிக்கிறது, ஸ்டிஃப்னஸ், டைட்னஸ், உடல் இறுகி போயிடுது, அதை தளர்த்தி விட்டுக்கிறது. பெரும்பாலும் அதை தளர்த்தினாலே உடம்பில் இருக்கிற அநேகமான வலிகள் போயிடும். தலைவலி என்ன காரணம்? அது ஒரு இறுக்கம், தலை நரம்பு, தலை தசைகள், முகம், இதில் ஏற்படக்கூடிய இறுக்கம் தான் தலைவலி. அப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த இறுக்கம் தான் வலியாக மாறுது. அதை தளர்த்துறதுக்கு என்ன வழி? இப்போ முதுகுக்கு என்ன வழி பண்ண போகிறோம்? அதை இந்த பயிற்சியில் பார்க்க போகிறோம். மல்லாந்து படுத்து இப்படி சவாசன நிலையிலேருந்து மெதுவாக ரெண்டு கால்களையும் சேர்த்துட்டு நிதானமாக மடித்து ஊனி வச்சிடுறோம். கால்களை, குதிங்கால்கள் எந்த அளவுக்கு நெருக்கமாக பிட்டத்தை ஒட்டி வைக்க முடியுமோ வச்சு, கைகள் ரெண்டையும் தோளுக்கு சமமாக பக்கவாட்டில் நீட்டி விட்டுறோம். இப்போ இது நேராக இருக்கக்கூடிய நிலை. இதிலிருந்து நல்ல மூச்சு இழுத்துக்கணும். முதல்ல மூச்சு விடும்போது ரெண்டு முட்டியையும் வலது பக்கம் சாய்க்கணும். அப்படியே ரெண்டு காலும் ரைட் சைடு நல்லா சாய்ச்சி தலையை லெஃப்டில் திருப்பணும். அங்கிருந்து உள்மூச்சோட உடம்பை நேராக்கணும். வெளிமூச்சு விடும்போது மெதுவாக அடுத்த பக்கம் கால் லெஃப்ட்டு, தலை ரைட்டு. அப்படி நிதானமாக சுவாசத்தோடு தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்யணும். உள்மூச்சின் போது உடம்பை நேராக கொண்டு வரோம், வெளிமூச்சின் போது முறுக்கி திருகி கொடுக்குறோம். கால் ஒரு பக்கம், தலை ஒரு பக்கமாக அப்படியே சுவாசத்தை கவனித்து வலது பக்கமும் இடது பக்கமும் நிதானமாக மாற்றி மாற்றி செய்கிறது. முதுகு தண்டு அப்படியே தலையோட இடுப்பு வரைக்கும் அப்படியே முறுக்கி புழிகிற மாதிரி. நம்ம சாதாரணமாக இப்போ எல்லாம் வாஷிங் மிஷினாக போச்சு, கையில் தோச்சி அலசி பிழிஞ்சு காய போட்டுட்டு இருந்தப்பெல்லாம் இந்த துண்டு புழியும் போது அப்படி தான் இந்த மாதிரியான ஒரு உணர்வு தான் இருக்கும். தங்கவேல் அப்படின்னு ஒரு பெரிய மூத்த ஆசிரியர் ஒருத்தர் இருந்தார், யோக ஆசிரியர், நம்ம ஈரோடு மாவட்டம் பவானியில். அவர் சொல்வார், அங்கெல்லாம் நூல் தொழிலில் ஜமக்காலத்துக்காக, அப்போ நம்ம நூல் புழிகிற மாதிரி சார் சொல்கிறத அப்படியே செய்யுங்க, நூல் புழிகிற மாதிரி மாற்றி மாற்றி முறுக்கி திருகி கொடுக்கணும்பார். அப்படி ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி செஞ்சாச்சு. எந்த பக்கம் ஆரம்பித்தோமோ அதுக்கு எதிர் பக்கத்தோட பயிற்சியை நிறுத்தி மெதுவாக கால்களை நீட்டி, நீட்டின கால்களை அகட்டி கைகளையும் கீழே கொண்டு வந்து சவாசனத்தில் ஓய்வு. இப்படி முறுக்கி திருகி சுவாசத்தோட பயிற்சி கொடுத்துருக்குறோம். இந்த பயிற்சி உடலில் ஏற்பட்ட இறுக்கத்தை நல்ல தளர்த்தி தசை நரம்புகளுக்கு தேவையான ஓய்வு கிடைக்க செய்யுது, அதுக்கு தேவையான பிராணசக்தியும் நிரம்ப கிடைக்க செய்யுது. உடம்பில் அந்தந்த பகுதிக்கு பிராணசக்தி குறைவாக போயிடுது. அதுக்கு காரணம் உடலில் நாம் ஏற்படுத்தக்கூடிய இறுக்கம். இந்த இறுக்கத்துக்கு காரணம் மன அழுத்தம், மனப்பதட்டம், அதைத்தான் ஆங்ஸைட்டி ஆர் டிப்ரெஷன்னு சொல்கிறாங்க. இந்த ஆங்ஸைட்டியோ டிப்ரெஷனோ இல்லாதவங்களே கிடையாது, ஆனால் அதில் நாம் எவ்வளவு நேரம் இருக்கிறோம், அதிலிருந்து எவ்வளவு சீக்கிரம் வெளியே வர்றோங்கிறத பொறுத்து நாம் நோயாளி ஆகாமல் இருக்கிறோம். இல்லைன்னா நமக்கும் சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுதான் சூழ்நிலை. இந்த ஆங்ஸைட்டியோ டிப்ரெஷனோ இல்லாத ஆளே கிடையாது, எல்லாருக்கும் உண்டு. இப்படி இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லேருந்து, மனதிலிருந்து உடலுக்கு அந்த பாதிப்பு வந்து, உடலில் எந்த பகுதியை நாம் அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அந்த பகுதிக்கு ஒரு பலவீனத்தை உண்டு பண்ணுது, அதுதான் வியாதி, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு இந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய செய்ய அந்த பிரச்சனையிலிருந்து நாம் வெளிவரலாம். இதனுடைய தொடர்ச்சியாக இதே முதுகு வலி, கழுத்து, தோல் வலிக்கு அடுத்த பயிற்சி வேறு ஏதாவது வழி இருக்கா என்னங்கிறத அடுத்த பகுதியில் நாம் பார்க்கலாம். நன்றி.